அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் அதிசாரமாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதியான குரு பகவான் மகரத்தில் இருந்து அதிசாரமாக கும்பத்திற்கு 5.5 மாதங்களுக்கு செல்ல இருக்கிறார். 10ஆம் இடத்து குருவினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அஷ்டமாதிபதி வேலையை செய்வாரா, லாபாதிபதி வேலையை செய்வாரா? அஷ்டமாதிபதியாக தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதால் தொழிலில் இடர்பாடு ஏற்படுமா, லாபாதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதால் தொழில் லாபம் கிடைக்குமா என்று, 10ஏ குரு வந்தால் பதவி பறிபோகுமோ என்று ரிஷபராசிக்காரர்கள் குரு பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதால் இத்தனை சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்கு எழும். அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்வது சுபம் அல்ல. குரு பகவான் தான் என்ற இடத்தை விட பார்வைப்படும் இடங்களை புனிதப்படுத்துவார் என்பதுதான் ஜோதிட விதி. அதன்படி குருவின் பார்வை பதியும் 2, 4, 6 ஆகிய இடங்கள் மூலம் ரிஷப ராசிக்காரர்கள் சுப பலன்கள் பெறுவது உறுதிதான். அதே நேரத்தில் 10இல் நிற்கும் குரு பகவான் தொழிலை ஒரு மனிதன் எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று கற்றுக் கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறைந்த ஊதியத்திற்கு அதிக நேரம் உழைக்க வேண்டும். உழைத்த பணம் காலதாமதமாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் தொடர்பான பயணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பாதிப்புகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு சிறிய மன வருத்தம் இருக்கும். பெரிய பாதிப்புகள் ஏதும் அவர்களுக்கு ஏற்படாது. குரு பகவானின் 5ஆம் பார்வை 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பதிகின்றது. 2ஆம் இடத்தில் ராகு பகவான் நின்ற போது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மன உளைச்சல் ஏற்படும். வாக்கு தோஷம் நிவர்த்தியாகலாம். வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்கள் மனம் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நியாயம் தர்மம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பிரிந்த குடும்ப உறவுகள் நடந்ததை மறந்து ஒன்று கூடி மகிழ்வார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். கையில் 5 ரூபாய் பணம் இல்லாமல் ஆரம்பித்த சுப காரியங்கள் வெகு விமரிசையாகவும் ஆடம்பரமாகவும் நடக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு பொருள் குறைபாடு இருப்பவர்கள் குருவின் அதிசார காலத்தை பயன்படுத்தினால் வேண்டிய பொருள் வரவு தேடி வரும். கண்களில் உள்ள குறைபாட்டை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்ய ஏற்ற காலம் என்றே கூறலாம். குரு பகவானின் 7ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பதிகின்றது. எனவே ஆரோக்கியம் சீராக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் சீராகும். தாயுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாய் வழி சொத்து பாக பிரிவினைகளில் இருந்து வந்த சர்ச்சைகள் நீங்கி முழு பங்கும் தாயின் பெயருக்கு மாறுதலாகும். பல வருடங்களாக விற்க முடியாமல் பயன்படுத்த முடியாமல் கிடந்த சொத்துக்கள் விற்று பல லட்சங்களாக மாறும். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் குடியிருக்கும் வீட்டையே சகாய விலைக்கு வாங்கலாம். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகன யோகம் கூடி வரும். பழைய வாகனம் வைத்திருப்பவர்கள் புதிய வாகனம் வாங்குவார்கள். வாடகைக்கு போகாமல் கிடந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் நல்ல வாடகைதாரர்கள் கிடைப்பார்கள். ரிஷபராசி விவசாயிகளுக்கு நிலம் பொன் விளையும் பூமியாக மாறும். நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை பயிரிடும் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். குரு பகவானின் 9ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் நீண்ட நெடுங்காலமாக சிகிச்சை செய்து வந்த கட்டுக்கடங்காத நோயின் பாதிப்பு குறையும். உங்கள்
தங்களை அவ்வப்போது சீண்டி வந்த உற்றார் உறவினர்கள் எதிரிகள் கண்டும் காணாதது போல் சென்று விடுவார்கள். தீராத கடன் மற்றும் வட்டி தொல்லையிலிருந்து இடைக்கால நிவாரணம் கிடைக்கும். அஷ்டமாதிபதி குரு பகவான் ஒன்பதில் நீட்சபங்கம் பெற்று சனியுடன் நின்ற போது தொழில் சரிவால் தலைமறைவாகலாம் என்று நினைத்தவர்கள் கூட புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளித்து விடுவார்கள். கடனையும் வட்டியையும் நினைத்து பயந்து நோயை வரவழைத்தவர்களுக்கு கடனை அடைக்கும் மார்க்கம் தென்படும். இதுவரை கடன் இல்லாதவர்கள் வாங்காதவர்கள் கூட கடன் வாங்குவதை பற்றி யோசிப்பார்கள். 6/4/2021 முதல் 22/5/2021 வரையிலான காலகட்டத்தில் அபிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அபிட்டம் ரிஷபத்திற்கு 7 மற்றும் 12 அதிபதி. கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக தம்பதிகள் பிரிந்து வாழ நேரிடலாம். ஜனனகால ஜாதகத்தில் 6, 8, 12 இடத்துடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களின் தசாபுக்தி நடப்பவர்கள் கருத்து வேறுபாட்டால் சட்ட ரீதியாக பிரியலாம். நீண்ட நெடுங்காலமாக முடியாமல் இருந்த விவகாரத்து வழக்குகள் முடியும். சிலர் இல்வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடம் மற்றும் சலிப்பால் தலைமறைவாகலாம். தொழில் கூட்டாளிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு மிகுதியாகி கூட்டுத் தொழில் உடையும். கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் சகோதரர்கள் தொழிலை பிரித்து தனி குடித்தனம் செல்வார்கள். 23/5/2021 முதல் 21/6/2021 வரையிலான சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு பகவான் ராசியில் இருப்பதால் மனக்குழப்பம், பய உணர்வு, கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு, செரிமான கோளாறு போன்ற பாதிப்புகள் இருக்கும். அடுத்த 5.5 மாதத்திற்கு குருவின் பார்வை இல்லாத ராகு தன் சேட்டைகளால் வீண்பழி நடத்தையின் மேல் கலங்கம் ஏற்படுத்தும் விதமான அவப்பெயரை தேடி தருவார் என்பதால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சுக்கிரன் வீட்டில் ராகு என்பதால் தவறான நட்பை ஏற்படுத்துவார் அல்லது தீய வழியில் பொருளீட்டும் சிந்தனையை உருவாக்குவார். உடன் பிறந்த பெண்கள் மூலம் தேவையில்லாத மனக்கசப்பை தரலாம். ரிஷப ராசிக்காரர்கள் கவனமாக இந்த நாட்களை நகர்த்த வேண்டும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்கரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். குரு பகவான் வக்கரம் வரும்பொழுது மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லைகள் தலை தூக்கும். அண்டை ஆயலாரிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் இயன்றவரை வாய்தா வாங்கி வழக்கை ஒத்திவைக்கவும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட மாற்று மருத்துவத்தை நாடலாம். சேமிப்புகள் கரையும். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. எதையும் பலமுறை யோசித்து நிதானமாக செயல்பட பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்க முடியும். குருவின் வக்கரகால பாதிப்பை தவிர்க்க பிரதோஷ வேளையில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். திருமணத்தை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை இருக்கும். சுய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தின் வலிமை மற்றும் தசாபுக்திக்கு ஏற்ப திருமணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி பக்தியில் குரு வருவதால் அதிக பெண்கள் அரசின் ஆதரவு மற்றும் மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் சுய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பண புழக்கம் சரளமாக இருக்கும். குரு பகவானின் மூலம் கிடைக்கும் சுப பலன்கள் லக்னத்தில் உள்ள ராகு பகவான் அசுபமாக்க முயல்வார். வேலை செய்யும் இடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பழக்கம் இல்லாத நபர்களிடம் குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 7இல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்நாள் வசந்தமாகும். மாணவர்களை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் 11ஆம் வகுப்பு வரையான பள்ளி மாணவர்கள் பரீட்சை எழுதாமலே கூட பாஸ் ஆகிவிட்டீர்கள். மற்ற பள்ளி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. கல்லூரி பள்ளி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவ மாணவிகள் மீண்டும் படிப்பை தொடர்வார்கள். ராசியில் ராகு பகவான் இருப்பதால் மந்த நிலை மற்றும் கவனச்சிதறலை தவிர்க்க விநாயகர் வழிபாடு செய்தல் அவசியம். 7இல் கேது பகவான் இருப்பதால் நண்பர்களின் சகவாசத்தால் வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பை பயன்படுத்தி படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமாக உழைத்தால் மட்டுமே உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருத்தமில்லாத வேலையில் இருப்பவர்களுக்கு தகுதி
அறிவுக்கும் திறமைக்கும் படிப்பிற்கும் ஏற்ற வேலை தேடி வரும். ஆனால் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கை கூடி வரலாம். மேலதிகாரிகளுக்கு உங்கள் மேல் உள்ள வெறுப்பால் அதிக பணிச்சுமை ஏற்படும். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை 10 இடத்தில் குரு பகவான் புதிய தொழில் வாய்ப்பையும் மேன்மையையும் கொடுப்பார். அதன் மூலம் கம்பீரம் மற்றும் கௌரவத்தை வழங்குவார். ஜனனகால ஜாதகத்தில் சாதகமான தசாபுக்தி நடப்பவர்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் மற்றும் லாபாதிபதி குரு பகவான் 10 இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத தொழில் மாற்றம் ஏற்படும். தொழிலுக்கு மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். சாதகமற்ற தசாபுக்தி நடப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகலாம். தொழில் கூட்டாளிகள் பிரிந்து செல்வார்கள். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். ஒரு சில தொழில் செய்பவர்களுக்கு முதலாளி ஆசை போய் உத்தியோகத்தில் ஆர்வம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு 7 இடத்தில் கேது இருப்பதால் அரசியல்வாதிகள் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியால் அவமானமடைந்து கட்சி மற்றும் பதவியிலிருந்து நீக்கப்படலாம். தன்னலமற்ற பொது சேவையை பிறருக்காக செய்யும் போது அனைத்தும் பரிபூரணமாக முடிந்து பாராட்டுதல் கிடைக்கும். இதையே சுய நலனுக்காக செய்யும் போது வம்பு வழக்கும் குற்றமும் பதிவாகும். எனவே எந்த செயலையும் ஒருமுறைக்கு பலமுறை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பரிகாரம். வருடத்தில் ஒருமுறை சென்னையில் இருக்கும் மயிலாப்பூர் கற்பகாம்பாலை வெள்ளிக்கிழமை வழிபட்டு வாருங்கள். மற்றவர்கள் உங்கள் ஊர்களில் உள்ள சுக்கிரன் அம்சம் பொருந்திய அம்பிகையை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அரசியல் பிரமுகர்கள் சத்ரு தொல்லையிலிருந்து விடுபட அமாவாசை நாட்களில் பிரத்யங்கரா தேவியை வழிபட வேண்டும். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்யுங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பால் மற்றும் மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து அழகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி நல்லதே நடக்கும் பயிற்சியாக இருக்கும்.